सत्तम मूलिक विड़े
அவர் பாம்பை கிளப்புவார், நான் படுக்க வைத்து விடுவேன். அவ்வளவு வல்லம் எனக்கு இருக்கிறது. நீர் ஏதாவது என்னை எதிர்த்து பேசினீர், சபித்து விடுவேன். நாராயணா, அவரையும் தான். ஓம் கிரீம் காளி, உனக்கு விபூதி போட்டு விடுகிறேன். கொஞ்சம் மசுரமட்டாக இருக்க. நானே எல்லாருக்கும் போறாரு, எனக்கு போறியா? என்னை கேட்கிறது நீர் யாரும் உருவ ஒற்றுமையை பார்க்க நம்மளுக்கு தெரியவில்லையா? தெரிகிறது, தெரிகிறது. அதோ தெரிகிறது பார், மேலூர். அந்த மேல் கோட்டாம்பட்டி மேலூரா? மேலூர். அதோ அதோ தெரிகிறதா? இங்க ஞான கண்களுக்கு தென்படும். நீர் நிறைய வச்சிருக்கிறீரோ? நான் தான் அப்பா நாரதன். யாரு? நாரதர், வீரகன பிரியன், யார் வல்லோன், இசை சித்தன், இருடி என்ற பல நாமதயங்கள் உண்டு. வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வெள்ளுக்கு புதன், பாட்டுக்கு நாரதன். நீர் நாரதரா? ஆம். இதை நான் நம்பணும். நம்ப வேண்டும் அப்பா. ஆதாரம் இதோ ஜடாமகுடம், சப்ததல கட்டை, மகதியால்
பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் நிறுத்துமே அது என்ன டப்பு டப்புன்னு கேக்குறது இதானப்பா சப்ததால கட்டி நாராயண நினைப்பு வரும் நினைப்பு வரும்பொழுது பாடல் வரும் அப்படி பாடல் வரும்பொழுது இதை தாளம் போடுவது கடமை நினைப்பு வந்தா உங்க வாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்க டப்பு டப்புண்டு உண்மையதானே உண்மை அதுதான் பாடலுக்கு தாளம் போடுவது தாங்கள் நாரதர் ஆமா ஏதோ மகதியால் சடாமகுடம் சப்தம் இதை விட ஆதாரம் உனக்கு என்ன வேணும் எனக்கு உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லையே நம்பிக்கை இல்லை நான் உங்களை சோதனை செய்ய வேண்டும் சோதனை தாராளமாக சோதனை செய் நான் செய்கிற சோதனைக்கு தாங்கள் உட்பட்டால் தாங்களை நாரதர்கள் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஐயா நீ சோதனை என்ன கேளியா பதில சொல்றேன் சோதனை பண்ணிக்கோ எது வேட்டாலும் பதில சொல்றேன் சோதனை ஆரம்பியா முதல்ல உங்க துணியை எல்லாம் காட்டுங்க மனதில் உள்ள அகத்துணியை அப்படி சொல்ற உள்ளத்தில் இருக்கிற அழுக்களை நீக்குங்க துணியா வருங்க சோதனை பண்றேன் துணியா வருங்க எது கட்டாலும் பதில் வருமா பதில் சொல்கிறேன் உண்மையாகவா உண்மையாக நிச்சயமாக வேடம் தாங்கள் தெரியுமா ஆமா பறவை இனங்கள் சரணாலயம் வேடம் தாங்கள் வருகிற பறவைகள் எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து அயல் நாடுகளில் இருந்து வருகிறது இது உண்மையா அப்புறம் என்ன பொய்யா கேள்வியை தாங்கள் கணித்து பேச வேண்டும் என்னையா வேடாந்தாங்களில் இருந்து வருகிற பறவைகள் எங்கிருந்து வருகின்றன எங்கிருந்து வருகின்றது முட்டையிலிருந்து வருது சித்தர் அப்ப உண்மையிலேயே அறிவான சித்தரா இருப்பாரோ ஞானக்கண் நிறைய இருக்கிறது சரி அப்பா ஒரு நிறைமாத கற்பிணி நிறைமாத கற்பிணி தாகமா இருக்க என்று மரத்தடியில் அமர்ந்து இளநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் தூய தமிழ்ல பேசுறேன் அப்பொழுது ஒரு எறும்பு இறங்கி வருகிறது அப்பா எறும்பு ஒன்று வருகிறது மகன் எறும்பு ஒன்று வருகிறது சரி அப்பா இந்த மகன் எறும்பு தவறி இந்த பெண் குடிக்கின்ற இளநீருக்குள்ளே விழுந்துகிறது கற்பனையான பெண் இந்த எறும்போடு சேர்த்து குடித்து விடுகிறார் இந்த தகப்பு நெருப்பு பார்த்து கொண்டு இருந்தது வேகமாக இறங்கி வந்து அந்த பெண்ணை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறது இவள் மயங்கி விழுந்து விட்டார் அப்படி என்ன அந்த எறும்பு கேட்டது கேள்வி அந்த பெண்ணை பார்த்து தாங்கள் கடிக்க முடியுமா அந்த எறும்பு என்ன கேட்டதென்றால் ஏ பெண்மணியே உன் வயிற்றுக் கொள்ளுகிற பிள்ளை என்னோடது என்று எறும்பு அப்ப சித்தரத்தா இருப்பார் ரொம்ப யோசிச்சு பேசுறாரு கணிப்பு வேண்டும் கிளி என்ன நிறத்தில் இருக்கிறது பச்சை நிறத்தில் ஏன் பச்சையாக இருக்கிறது அதனுடைய படைப்பது தானே படப்பு படப்பு உமக்கு தெரியுமா என் தந்தையினுடைய படைப்பு தானே அது இதெல்லாம் பொய்யையா என்னையா கிளி ஏன் பச்சையாக இருக்கிறது ஏன் இருக்கிறது சரியா அவனை வேக வைக்கல சித்தர் ரொம்ப யோசிச்சு பேசுறாரு பந்தக்கால் நட்டு இருக்கிறார்களே இதை என்ன கட்டுகிறார்கள் முன்னாடி அலங்காரத்திற்கு வாழை மரம் கட்டு ஏன் வாழை மரத்தை தாங்கள் கட்டுகிறார்கள் வாழையடி வாழையாய் வம்சம் தலைக்கேமனம் இருக்கிற நல்ல சுப வாழை மரத்தை கட்ட வாழை மரம் தலைச்ச மாதிரி தலைச்சு வந்துருமா ஆமா இப்ப இதுக்கு தான் வாழை மரம் கட்டா வாழை மரம் நான் கேட்கறது ஏன் வாழை மரத்தை கட்டுகிறார்கள் ஏன் கட்டலாட்டி கீழே விழுந்துரும் ஐயா தட்டும் வாணி தெரியுமா தட்டும் தட்டு என்றால் தாமரை தாமரையிலே வீட்டிருப்பாள் சரஸ்வதி தெரியுமா உங்க அப்பாவுக்கு எத்தனை சம்சாரம் அவருக்கு மூன்று சம்சாரம் பேர் என்ன காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி காயத்ரி சாவித்ரி வேற மூன்று பெண்கள் திருமணம் முடித்தாரையா அவரு கல்யாணம் மூணு பேரு ஆனால் என் தந்தைக்கு நான் எங்க அம்மா வயிற்றுல பிறக்கல என்ன காரணமாக மானிடர்கள் நாங்கெல்லாம் தேவலோக வாசிகள் பிறப்பு எப்படி உங்களுக்கு வந்துச்சு தோற்றுவிக்கப்பட்டவன் தோற்றுவித்தீங்கன்னா தொடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன் நீங்க எல்லாம் தொடையிலிருந்து பிறந்தீங்க தெரியுங்களா இடையில இருந்து பிறந்திருக்கா ஓ தொட பிறக்கிறது என்ன கணக்கு பிள்ளை கணக்கு குட்டி கணக்கு இந்த குஜி பிறக்கிறது என்ன கணக்கு பிறப்பு பிள்ளை கணக்கு பிள்ளை கணக்கு போடுறது குட்டி குட்டி போட்டுச்சுன்னு சொல்லுவோம் குட்டி போட்டுச்சுன்னு பொறிக்கிறது அதையா பறவை இனங்கள் என்ன வந்துச்சு முட்டை விரிஞ்சா என்ன வரும் முட்டை விரிந்தால் பறவை இனங்கள் வரும் என்ன வரும் முட்டை விரிந்தால் குஞ்சு வரும் சிப்ப திறந்தா தெரியும் வரும் தெரியும் சொல்லாம இருந்து நீ ஏதாவது பண்ணுவா ஏதாவது கொண்டு வருவாயின்னு அப்படி இல்லாமல் குஞ்சு வரும் ஒரு கேள்வி ஒரு மிகப்பெரிய விவசாயி இருக்கின்றான் சரி அவருக்கு ஒரு தீராத ஆசை
आत्मा நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்தால் அவர் ஆத்மா சாந்தி அடையும் பிரம்மச்சாரி எனக்கிட்ட போய் பொம்பளை ஆசை நீ கேட்கலாமா மன்னாசர் சென்னாசர் இல்ல பொருளாசர் அப்படின்னா தாங்களுக்கு எந்திரிக்காத இல்ல ஆர்வம் மனதில் மண்ண பார்த்தா மண்ண மேல நிக்கலாம் ஆனா இந்த இடம் தனக்கு தான் ஆசை கிடையாது நோங்கலாம் பொண்ண பார்க்கலாம் தங்கத்தை பார்க்கலாம் அதை எடுத்துக்கலாம் அது அனுபவம் பெண்களை பார்க்கலாம் பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவீங்க பல பெண்களை சந்தித்தேன் நான் ஒரு இடம் சொல்றேன் அங்க போங்க எங்க எத்தனை பொம்பளைய பாத்திருக்கீங்க மதுரை பெரிய ஆஸ்பத்திரி செப்பா மதுரை பெரிய ஆஸ்பத்திரி இருக்குடா செப்புன்ட்டு வாங்கங்க நாராயணன் நாராயணன் 52 கொண்டாட்டி யாருக்கு எனக்கு தியா 60 பிள்ள உங்களுக்கு ஆமா 3.5 நாளிகள்ல 1.5 மணி நேரத்துக்குள்ள 60 பிள்ளைங்க தமிழ் வருடங்களாக மக்களுக்கு கொடுத்து 52 கிடைக்குது எனக்கு கணக்கு கிடைக்குது என்ன நாராயணன் பெண்ணாக ஒரு மாதிரி துப்பண்டாட்டி பரலையா தொப்புள் குடி வழியாக தோற்றி விக்கப்பட்டவன் நீங்க ஆமா நம்பிக்கை நம்பிக்கை இல்ல ஏன் இந்த பொம்பளை ஆசை உள்ள விஷயத்தை எனக்கு தெரியாது பொம்பளை மேல ஆசைப்பட்டா என்ன விஷயத்தரே தாங்கள் கூறுங்கள் இப்பொழுது எனக்கு இந்த கணக்கு வாருங்கள் தாங்கள் 60 பெத்தேன்னு சொல்றீங்களே 60 யார் பெத்தது சத்தியமாகவா பிறப்பது என்பது வேறு தோற்றுவிப்பது ஒண்ணு பிறங்கத 10 கருவச்சு மத்த கொண்டு வர்றது தோற்றுவிப்பது என்பது அந்த கதை வேற அப்ப 60 நீங்க எப்படியா தோற்றுவிக்கப்பட்டவன் 60 நீங்க தான் பத்திருக்கீங்க ஆமா எங்க ஆபரேஷன் பண்ண தலம்ப என்னடா ரொம்ப ஆராயிர தாங்களே உண்மையாக நான் சோதிக்க வேண்டும் அல்லவா ஆமா ஆமா இந்த பொம்பளாசை அந்த விஷயத்தை புடிங்க நீங்க பொம்பளாசை பிடிச்ச ஆளுக்கு ஒண்ணு பண்ண கூடாது கிட்ட போய் லவக்குன்னு ஒரு ரூக்கு முடிஞ்சே எங்க போய் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண அதோட குளசு என்ன சோலி உள்ள சத்தம் கேட்டுச்சு சத்தே
தமிழ் பால், அறத்து பால், பொருள் பால், இன்பத்து பால் கிடைக்குமா? கிடைக்காது. இப்பால் அந்த புள்ள அப்பால் இடையிலே தாப்பால் ஒட்ட கூத்தனுக்கு ரெட்ட தாப்பால்னு ஒரு கவி இருக்கு. தாப்பால புடிஞ்சு போட்டு போயிருவேன். என்ன சோழிக்கு வந்திருக்கீங்க? சரி, பேர் வைப்பீங்களா? நல்ல காரணம். சரி, உள்ளே வள்ளி. தவறாக நினைக்க வேண்டாம். உண்ணல், தின்னல், கடித்தல், பருகல், குடித்தல், எத்தனை? இப்ப தேன கையில ஊத்திக்கிட்டு எப்படி என்ன பண்ணுவீங்க? எப்படி அவக்குன்னு அக்கணும். அதுல விதிமுறைகள்லாம் இருக்கு. எப்படிடா? அதிகாலை, அதிகாலை கோழி கொக்குறக்கோன்னு கூவுற நேரம், கூவுறும் பொழுது உள்ளங்கையில தேன ஊத்திக்கிட்டு அவளை நக்கணும். அடிக்கிற நேரம் கையில தேனை ஊத்தி கொண்டு இந்த இவ்வளவு நக்கணும். இவ்வளவு இவ்வளவு ராத்திரி நேரம் குழு 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 என்று நேரம் கையில் தேனை வைத்துக் கொண்டு நோக்கம் போல எவ்வளவு வேணாலும் எவ்வளவு எவ்வளவு வேணாலும். ஆமா, ஏன்னா நீங்க தேன திணை மாவு சாப்பிடக்கூடிய கூட்டம் அல்ல. அந்த நக்கப்புத்தி உன்னை விட்டு இன்னும் போகலையே. நாக்கு சுழற்றே சொல்லே. தாங்களை என்னை தாங்க என்ன நினைக்கிறீர்கள்? நான் எங்கு சென்று விடுவேன்? உமக்கத்தான் சித்து அனிமா அடைக்குமா கனிமா பிரார்த்தி என்ன பிரேச கடல அரிசாங்க போறியா? இப்ப நான் கேட்கிற உங்க கிட்ட ஆள் நன்றாக பேசுகிறீர்கள், ஆள் அழகாக இருக்கிறீர்கள். இந்த தன்னந்தனி காட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இது. ஏன்னா உங்க பிரார்த்தனை வேணும்னு நான் இன்னைக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா நல்ல உரியா இந்த இன்னைக்கு இது கொரோனா முடிஞ்சு நம்ம இப்படி வந்திருக்கோம். இந்த காளி ஆத்தால மனமாற வேண்டிக்கிறேன். எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்த மாதிரி உங்களுக்கு காலை ஆட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும். என்ன அக்கா மாசமா இருக்கிறதுக்கு நல்லபடியா உங்களுக்கு ஆம்பளை பையன் கண்டிப்பா பிறக்க முடியும். மனமாற வேண்டிக் கொண்டு வர்றாப்பா கதைக்கு. அந்த புள்ள சக்கு, அந்த பிள்ளைய முதல்ல கூட்டிட்டு எதுக்கு? நான் வேணா வாங்க போது டோக்கன் வேணா போடவா? என்ன என்னதான் நினைக்கிறீங்க? அழைத்து வாருங்கள் என்று சொல்ல வேண்டாம். அழைத்து வாருங்கள் என்ன? ஒரே ஒரு முறை அந்த பெண்மகளுக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். நல்லா செய்வீங்கள. எப்படி அந்த பிள்ளை? அந்த பிள்ளை வந்தோடனே லவக்கண்டு உருண்டுறான். நீங்க எப்படி? நான் ஒரு முறை செய்கிறேன், ஆசீர்வாதம் செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் செஞ்சு காமிங்க. சாமி சரி குனி குனிய பார்த்து. ஓ குஞ்சமா, சரி பெண்மகளை அழைத்து வாருங்கள், பார்க்கலாம். உடனே வரும் சாமி, கொஞ்சம் மட்டுமே நில்லுங்கள். சொடக்கு போனோம்னா டமக்கன் வந்துடா. கண்ணி வெளியுமா? ஓ தாராவதி, ஓ தாராவதி, சும்மா இருப்பேன். உடனேயே நீங்க போடுவாடா வாடா 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 வாடா. நம்ம இப்ப எந்திரிக்கா என்னன்னு டவுசர் மாதிரியா இருக்கடா. சித்தர் சபிச்சிருவ எந்திரிச்சிரு, டவுசர்களை காணாம போயிரு திட்டிருந்து. ஆமா வாங்க வாங்க வாத்தியாரையா. என்னப்ப விளங்கிருமடா? எப்ப அந்த மகிழ்ச்சிட்டு காரணம் லேசா உனக்கு எடுத்து வச்சு விடு. உள்ளதும் காலியாகி போயிட்டான். என்ன நினச்சிக்கிருக்கியா? இதான சொல்லி, இதான் லோகநாதனை மகிழ்ச்சிட்டு ஓனராடா. கொல்லம்மைக்கு காலி பண்ணியிருப்பா வாழையா. ஐயப்பா, யாரையும் நம்பி இருக்க முடியல. நான் என்னத்த சொல்றது? அந்த பொம்பளை எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சா என்னத்தா? அந்த ஊசிப்பு தான் அந்த ஆத்தால ஆத்தடி ஊசிப்புத்தா கிட்ட வரவா? இப்போ அலறிக்கிட்டு ஓடிடாம போடா தம்பி. பாப்பேன் பாப்பேன், நல்லா காட்டி எழுப்பிடுப்ப பாப்பேன், ஓடிப்பேன். கால ஆட்டில் கிளப்பி விடுறா வேற கூட்டத்தை. ஆத்தா போடுவத ஆத்தா வந்து வாங்க. ஆயிட்டா
அல்லதா வாத்தா வாத்தா வந்து வாடாயத்தா என்னதா இவன் ஆத்தா வெளியே சாண்டா பல்லையில ஏடா எனக்கு வந்துச்சானு உனக்கு அப்புறம் தெரியும் அல்ல அவ்வளோ கேட்டுக்கிருக்க ஏடா இந்நேரம் குளிரில் என்னடா வரப்போகுது எரிச்ச மசாலா கலப்பாத இவன் வேற வந்துருச்சா வந்துருச்சான்ட்டு பிரிக்க உனக்கு வந்து மூடிக்கிட்டு படுறா தூக்கம் வந்துச்சுன்னா